ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆட போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து part-1 போட்டிருப்போம், பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஜில் ஜோன் ப்ரோ கூட சேர்ந்து part-2 தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு வரேன், அதுக்குள்ளே இது உனக்குத்தோட தாங்க முடியலங்க, வந்து கடிகார முடிச்சானுங்க. சரி, இவங்க அடிச்சு போட்டு நம்ம வந்து போய் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி லைக் ஷேர்லாம் பண்ணி நினச்சோங்களேன், நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு பொக்கிஷமான பொருள் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, லெட்ஸ் ப்ளே. இப்போ டக்குனு போயிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கச்சோங்களேன், நிறைய பேர் கேட்கலாம், டேய் உனக்கு எப்படா சாடல் கிடச்சிது, போன பாட்டில் கூட சாடலே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜில்சோன் வந்து பார்த்துட்டீங்கச்சோங்களேன், பதிக்க சேர் பார்த்தீங்களா ஒரு செஸ்ட்டை, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ ஒய்யூ சீட்டு இடிஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் செக்ஷனில் போய் கேட்டிருக்கீங்க போல. அவர் வந்து அடடா என்னடா இது, இத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ இந்த சாடில் நீ ஏன் வச்சுக்கோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து பார்த்துட்டு முழுக்க முழுக்க காரணமே நீங்கள் தான். ஸோ நான் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவர் பதிக்க வச்சதை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் வந்து சூப்பர் ப்ரோ நல்லா பதிக்க வைங்க ப்ரோன்னு சொல்லலை, எல்லோரும் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எதுக்கு ஒய்யூ சீட் வீடிஜி வீடிஜி பாவம்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க போல. அவர் என்ன பண்ணுறாரோ, ஐயோ என்னாவது எல்லோரும் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சாடல் கொடுத்துறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து அந்த வில்லேஜை விட்டு இன்னொரு வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடோடி வந்துட்டோம். இந்த வில்லேஜில் பார்த்தா ஒரு ரூயின்டு போட்டில், சரி ரைட்டு அங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சா தம்பி நீ ஒரு வேட்டா தாண்டா அப்படின்னு சொல்லி செஸ்ட் போனால் நக்கெட் இருக்குங்க பாருங்களேன், அது போனால் அது அயன் நக்கெட்டு, அப்புறம் வந்து ஒரு என்சார்ட்டட் கோல்டனு, பட் கோல்டு வந்து வேஸ்ட்டுங்க எனக்கு எப்படி சொல்லுது வேஸ்ட்டு தான், ஏன்னா வந்து டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ ஆனால் என்சார்ட்டட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன், வெறும் கோல்டாக இருந்தால் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பிளாக் இருந்துச்சு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராரு, ஏன்னா வந்து இது நம்ம புதுசாக ஏதோ ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு டெக்கரேஷனாவோ இல்லைனா ஒரு அலங்காரமாகவோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ நான் வந்து மேலே ஏரியா அதை எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அந்த கோல்டன் பிளாக் வந்து அது கொஞ்சம் ரேர் தாங்க, ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கோல்டு இக்னோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 4-5 இக்னோட்டு சேர்ந்தால் தான் ஒரு பிளாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜில்ஜோன் வந்து ஒரே தெரிஞ்சிட்டு இருந்தார், மூஞ்சி வரும் சரியில்லை, ஏன்டா நிற்கிறார் பார்த்தா மேலே பார்த்து மேலே என்ன இருக்குது தம்பி அப்படின்னு பார்த்தா, ஏங்க ஃபஸ்ட் ஆச்சு ஒரு செஸ்ட்டு இப்போ ரெண்டு செஸ்ட்டுங்க, அதுலேயும் இங்கே பாருங்களேன் இந்த உட்டு கிட்டு எங்கிட்ட சொல்லவே இல்லை நண்பர்களே, இந்தமாரி நான் எடுத்து வச்சுருக்கேன் சொல்லவே இல்லை நண்பர்களே. உலகத்தில் வந்து எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க நண்பர்களே, நீங்களாச்சும் என்னை ஏமாத்தாதீங்க நண்பர்களே, லைக் போட்டு ஏமாத்தாமல் இருங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பண்ணுங்க நண்பர்களே, நீங்களும் வந்து லைக் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொல்லிட்டு ஏமாத்துறாதீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது நண்பர்களே, ரியலி ஐம் கிரைங் நண்பர்களே. ஓகே, அப்புறம் வந்து தூங்கி எழுந்தாச்சு. ஸோ தூங்கி வந்து எங்கள் பிளான் என்ன அப்படின்னா வந்து பக்கெட் எடுத்துக்கிட்டோம், ஏன்டா பக்கெட்டு என்ன குளிக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பழகெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரூயின்டு ஒரு போர்ட்டல் நெஞ்சு பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபுல் போர்ட்டலாக மாற்ற போகிறோம். இவர் என்ன சொன்னார்னா வந்து ப்ரோ எனக்கு ஒரு இடம் தெரியும் ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோன்னாரு, என்ன இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி ஏதோ கூட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டேன், பிரச்சனையில் பாட்டு விடாமல் இருந்தா சரி அப்படின்னு சொல்லி என் மனசில் நினச்சிக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ எங்கன்னு பார்த்தா ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ, பெரிய விஷயத்துக்கு வந்து வெயிட் பண்ணாதான் ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாகரை விட்டாரு. நானும் வந்து சரி எது உண்மையிலே பெரிய விஷயமாக தான் இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தா உண்மையிலே பெரிய விஷயம் தான், என்னடா கேட்குறீங்களா தூரத்தில் பாருங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு குளம் மாதிரி தெரியுதா, அது குளம் கிடையாது கண்ணா லாவா குளம், அங்கே பாருங்கள் ஃபுல்லாக லாவாங்க ஓகேங்களா. இவர் வந்து இது நம்ம அன்றைக்கி நாங்கள் வில்லேஜ் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் போனோம் பார்த்தீங்களா, அப்பே வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு போல, ஆனால் நான் பார்க்காம விட்டுருக்கேன் ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ லாவா குளமே இருக்குது ப்ரோ, இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும் அப்படின்னு கேட்டார். சரி ரைட், நீ நம்மளுக்கு ஒரு வேட்டை தாண்டா தம்பி அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூடான லாவா எடுத்துட்டு நான் வந்து அந்த போர்ட்டல் ரெடி பண்ண போலான்ட்டு போனேன். இவர் வந்து பார்த்து நினச்சோங்களேன் ப்ரோ வெயிட் ப்ரோ வெயிட் ப்ரோ நானும் கொஞ்சம் ரெண்டு மூணு கொண்டு வரேன் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ கொண்டு வாங்க ப்ரோ நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டைலில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன ஒரே பயம் அப்படின்னா வந்து இந்த லாவா எடுத்து அந்த போர்ட்டல் ஏதோ சொதப்பி விட்டுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு பயம் தான், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இந்த கேம் ஆடி கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு சொதப்பிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே எனக்கு மனசுக்குள்ளாக பாருங்களேன்
இப்பயே வந்து நம்ம தான் சொதப்பிடுவோமோ, நம்ம வந்து அந்த போர்ட்டலை வந்து ரூயின் பண்ணி விட்டுருவோமோ, ஆல்ரெடி அந்த போர்ட்டல் ரூயின்டு போர்ட்டல் அதை இன்னும் மோசமாக ரூயின் பண்ணி விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோண்டிட்டு இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்து நினச்சவங்களேன் பார்த்துப்போம் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு வழியாக சேர்ந்துட்டேன். அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு லாவை ஊற்றலாமா தண்ணி ஊற்றலாமோ டவுட்டு, சரி ஏதோ ஒன்று லாவை ஊற்றி விட்டுருவோமே அப்படின்னு ஊற்றி விட்டேன். ஊத்துனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா லாவா வந்து ஒழுகுது. அவர் வந்து ப்ரோ வாட் இஸ் ஹேப்பனிங் வாட் இஸ் ஹேப்பனிங்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்டார். நானே சொன்னேன் அது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபாக் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ப்ரோ ஜோக் பண்ணாமல் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஏன் ப்ரோ உனக்கே தெரியுதுல்ல திரும்ப லாவா ஊற்றி போட்ட ப்ரோ ஏதோ பட்டு ப்ரோ அப்படின்னு அவர் வந்து அப்படியே விஷயம் சரி ப்ரோ நான் அதை முயற்சி பண்ணுறேன் நீங்கள் தண்ணியை ஊற்றுங்கன்னாரு. அவர் வந்து அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிடுற போல அவசரப்பட்டு அந்த லாவா பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபுல் சொன்ன மாதிரிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பேக்கில் வந்து நெருப்பு பற்றிக்கிச்சு ஒரே வழி. சரி ஓகே அப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி கேரட்டை சாப்பிட்டு பசி தீத்திப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கேரட்டை வாயில் அமுக்கிட்டு அப்புறம் சொன்னேன் ப்ரோ திஸ் டைம் நான் அடிக்கிற அடி மரணடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாவை எடுத்துகிட்டு ப்ரோ தண்ணியை ஊற்று ப்ரோ இப்போ நான் லாவை போடுறேன் ப்ரோ அப்படின்னு. அவர் வந்து ஓகே ப்ரோ வெயிட் ப்ரோ நான் போடுறேன் உடனே நீ லாவை போடுறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். நான் வந்து ஓகே டன் அப்படின்ட்டேன். சீக்கிரமாக வந்து தண்ணி ஊற்றுனாரா போகிற லாவை ஐயோ உள்ள பண்ணிதான் ப்ரோ வெயிட் கரோ ப்ளீஸ் ஹெல்மே. ஓகே ஒரு வழியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அப்புறம் வந்து அதை போட்டேன்னு மனசில் வந்து ஒரே ஆனந்தம் அந்த ஒரு ஒய்பு சாங் வருமே பெண்ணே இது கனவா நிஜமா உன்னை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே நான் பாடிக்கிட்டேன். அப்புறம் வந்து மறுபடியும் ஊற்ற சொன்னார் ஐயோ ஒரு வழியே போட்டேன் சாப்பி இப்போ தான் மனசுக்கு போய் திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒன்றுங்க லாஸ்ட்டுங்க. ஸோ லாஸ்ட் ஒன்று ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சு லாவா இல்லை ரெண்டு பேருக்கிட்டையும் அப்படின்ட்டு இங்கே பாரு நண்பர் ஐயோ ஹெல்பி 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 ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன ஆயிருக்கும் எங்க யோசிச்சு பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஃபுல்லாக அது இதுவாக மாறிஞ்சுன்னா அவ்வளோதான் அந்த போர்ட்டலில் அந்த உருவாக்கியிருக்கவே முடியாது. ஏன்னா வரங்க லாவாவே கிடையாது. எனக்கு அந்த செகண்ட் உயிராக போயிடுச்சு ஐயோ என்ன இது என்ன ஸ்டாப் பண்ணுறது நான் கத்த வச்சிட்டேன் ஹோல்டின் 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 அப்படின்னு கத்துறேன். அந்த அளவுக்கு உடம்புக்குள்ள ஒரு ஜெர்க்கு நண்பு இருக்குல்லே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு லாவை கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த லாவை கொண்டு வந்துட்டு அந்த போர்ட்டலை உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டேன். அந்த நடந்த விஷயத்தை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் போய் சொல்கிறீங்க அது எனக்கு தெரியும் ப்ரோ வீடுஜி புட்டு வாட்டர் இன் லாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் சொன்னால் என்ன சொல்லணும்னா என்ன அதை நாங்கள் போர்ட்டல் உருவாக்க போகிறோம்ல இப்போ இது போட்டால் வந்து போர்ட்டல் வந்து உருவாகிடும். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த லாவா கண்ணா தேவையில்லை. ஸோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது பண்ணது இந்த தண்ணியில் வந்து கரெக்டாக அந்த லாவை ஊற்றிட்டாலே போதும். ஊத்திடுறா தம்பி ஊற்றாதீங்க எம்மோ ஹோ மை காட் டோட்டலாக போச்சுரா பிளான டோட்டலாக தம்பி விட்டுட்டேன் பரவாயில்ல லாவை எடுத்துட்டேன் ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க ப்ரோ வேற யூ ஏங்க என்னங்க பண்ணுறாரு அவரு அவர் வந்து பாக்குறாரு ஹேய் என்ன இது ஒரு புது ஆராய்ச்சியாக இருக்குன்றாரு. ப்ரோ ஆராய்ச்சியா நானே வந்து லாவை தப்பாக போட்டேன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்க ஆராய்ச்சி கீராய்ச்சிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு ப்ரோ நல்ல ஆராய்ச்சி ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டார்னா ஆனால் உண்மையிலே ஆராய்ச்சி தான் மாட்டேன் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் உண்மை எனக்கு தானே தெரியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஆமாம் ப்ரோ சும்மா ஒரு இது ப்ரோ மித்து ப்ரோ இது இந்த மித்து வந்து ஒர்க்காக தான் இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ண ப்ரோ அப்படின்னு. அவர் வந்து ஓ அப்படியே ப்ரோ நல்ல ஐடியா ப்ரோ அப்படின்னாரு. ஸோ ஒரே சிரிப்பாக போச்சு. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டேனே ரெடி பண்ணியாச்சு. அவர் வந்து உள்ளே ஓட்டார். இன்னும் ஒரு அவசரம் பாருங்கன்னா தலைவருக்கு ஒரே அவசரம் தான் அப்படியே உள்ளே ஓட்டார். எனக்கு கூட கூட இல்லை ஒரு வார்த்தை வந்து வாங்க ப்ரோ கூட கூப்பிடல அப்படியே வந்து போட்டல் ரெடி ஆச்சா ஓகே ஐ எம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. நானும் வந்து அப்படியே உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரே ஆராய்ச்சியில் வந்து ஒரு விஞ்ஞான கற்றுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தலைவர் அங்கப்பா ஐயோ ஐயோ அவர் வந்து ப்ரோ ஹெல்ப்பி ஹெல்ப்பினாரு ப்ரோ இங்கன்னா தண்ணியாக இருக்குது வெளியே ஓடுங்க ப்ரோன்னு. அப்புறம் வெளியே ஓட்டார். என்கிட்ட வந்துட்டு ப்ரோ பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்து மேலே ஊற்று ப்ரோன்னாரு. ஏன் ப்ரோ இது நெதரு ப்ரோ மறந்துட்டியா ப்ரோ அப்படின்னு. அவரும் வந்து ஆமாம் ப்ரோ எனக்கும் மந்து போச்சு ப்ரோ ஃபஸ்ட்டு எனக்கே மந்து போச்சு அப்புறமா தான் ப்ரோ நெதரில் தண்ணி எடுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தோணுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு அவருக்கு வந்து மறுபடியும் வந்து தண்ணியில் போயிட்டு ஒரு குளியல் போட்டார். அங்கே ஒரு ஆறு இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு குளியல் போட்டு அவர் வந்து ஒரு வழியாக வந்து அந்த இது போயிடுச்சுங்க. ஸோ அந்த நெருப்பு எஃபெக்ட் போயிடுச்சு. நானும் வந்து சரி இது இப்படி உடஞ்சி கிடக்குதே சரி ஒரு படிக்கட்டு மாரி உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு படிக்கட்டு மாரி உருவாக்கி விட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நாங்கள் அப்புறமா ஆஃப்லைனில் வந்து இது ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிடுறோம்.
திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாவால் அடிவாங்கின ஜில்சோன் ப்ரோக்கு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை போல திரும்ப வந்து அந்த லாவில் எப்படி அடி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனார். சும்மா சொன்னால் அதுக்கெலாம் போல ஏதோ எடு ஏதாச்சும் கடை தான்னு சொல்லிட்டு பார்க்க போனார். நானே பண்ணிட்டேனா ஏன் ப்ரோ, செஸ்ட்டை ஒழிச்சா ப்ரோ வச்ச இந்தா ப்ரோ லாவாலே மாட்டிட்டு சாவு ப்ரோ அப்படின்னா அவர் வந்து ப்ரோ டோன்ட் டூ லைக் தி செல்ஃப் மீ ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ காப்பாற்று பண்ணணும் அவ்வளோ கெட்டவளாக இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துன்னு வச்சோங்களேன். இங்கே பண்ணது ஹோல்டின் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கு பயமாயிச்சு, ப்ரோ என்ன ப்ரோ இது அப்படின்ட்டு லைட்டாக பயமாயிட்டாரு. ஏன்னா ஃபுல்லாக லாவா வந்துச்சா. அப்புறம் சொன்னேன் ஹோல்டின் ப்ரோ ஹோல்டின் ப்ரோ அப்படின்னு அவர் வந்து ஓகே ஓகே அப்படின்னாரு. ஸோ அப்புறம் வந்து அந்த பாக்ஸ்லாம் போட்டு சி பிளாக்ஸ் பாக்ஸ்னே வாயில் வருது. ஸோ பிளாக்ஸ்லாம் போட்டு அவர் எப்படியும் வர வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கள் உலகத்துக்கே போயிட்டோம், நாங்கள் எங்கள் உலகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரில என் மண்டையிலும் ஜில்சோன் மண்டையிலையும் ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஏன் ஒரு ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஆடு மாடு பசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரில ரெண்டு பேர் மைண்ட்லேயும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், சரி ப்ரோ உனக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கும் ஐடியா வந்துச்சு, இந்த ஐடியா வந்து இப்போ நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா என் கையில் ஷாவில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ப்ரோ இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணுங்க ப்ரோ, நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சரி நானும் வந்து ஓகே அவர் க்ளீன் பண்ணுறாரு நம்மளும் க்ளீன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தோண ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா ப்ரோ கிரவுண்ட் வந்து லெவல் பண்ணுங்க ப்ரோ, ஈக்குவலாக லெவல் பண்ணி விட்டுருங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ரொம்ப லெவலாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள். ஸோ அங்கே பெருசாக இந்த மவுண்டைன் மாரி என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ நானும் வந்து வெயிட் ப்ரோ நானும் வரும் ப்ரோ, ஐ வில் ஹெல்ப் யூ ப்ரோ, ஐ வில் ஜாயின் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்தோம் நண்பர்களே, ரொம்ப நேரமாக உடச்சிக்கிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து டோட்டலாக இப்போ வந்து உடச்சி முடிச்சுட்டு ஃபைனல் டச்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதை ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படின்னு காமிப்பாங்களே அதை இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 3, 2, 1 சி எங்கடா அது லாஸ்ட் பிளாக் வரவில்ல. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வரணும் இல்லை இதான் லெவலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் மாதிரி எவ்வளோ வன்மம் வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. அந்த பிளாக் உடைக்கிறன்ற பேரில் சவளத்தை மண்டையில் ஒரு அடி போட்டார், எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மண்டல அடி போட்டோம்னா எஸ் இஸ் அட்டாக் யூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே அட்டாக் பண்ண முயற்சி பண்ற நண்பர்களே. ஸோ அப்புறமா வந்து பார்த்துட்டு நாங்கள் லெவல் பண்ணிட்டோன்னே நான் வந்து இது ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஃபென்ஸு, அதை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருப்பேன், ஏன்னா வந்து இந்த நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். ஸோ அதை வந்து நாங்கள் சின்னது படுத்தி தான் ஆகணும், ஏன்னா 1.5 மணி நேரம் போட முடியாது. ஸோ நாங்கள் வந்து பேசிக்கிட்டே ஆறனால கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இழுக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னு நான் ஓரளவுக்கு ஃபென்ஸ் போட்டேன். அப்புறம் என்கிட்ட வுட்டும் இல்லை ஸ்டிக்கு நிறைய இருந்துச்சு, பட் வுட்டு இல்லை. நான் வந்து சொல்லிட்டேன் ப்ரோ என்கிட்ட ஸ்டிக்கு தான் ப்ரோ இருக்குது, வுட்டு இல்லை, மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் தான் ப்ரோ ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டேன். அவர் ஓகே ப்ரோ நான் ரெடி பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ புல் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு 2-3 மாடை வந்து இதுக்குள்ளே போட்டு வைங்க ப்ரோ அப்படின்னாரு. நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புல் எடுக்க போயிட்டேன். புல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல, ஆனால் நான் வந்து ஒரு மூளைக்காரன் அப்படின்றனால இந்த இது இருக்குது பார்த்தீங்களா அது பண்ண அது ஏதோ சொல்லுவாங்களே இந்த மூட்டை, இந்த பருத்தி மூட்டை, இந்த பருத்தி மூட்டையா குடோர் மூட்டையா தெரில நண்பர்கள் எனக்கு. ஸோ அந்த பருத்தி மூட்டையாத்துட்டு அதை வச்சு வீட்டு உருவாக்கிட்டேன். எப்படியே ஹே தம்பி, நாங்களாம் அந்த காலத்துல ப்ரோ பிளேயரு, எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் கிராஃப்டுக்கே சாவல் விட்டேன். ஸோ அப்புறமா இந்த வீட்டு எடுத்துட்டு இங்கே ஒரு மாடு இருந்துச்சுங்க, அது வந்து கம் கம் ஹோல்டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் என்னை நம்பி வருது, ஏன்டா என் மூஞ்ச பார்த்தாலே தெரியக்கூடாதடா இவங்க வந்து நம்மளை அடைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாடு வந்து பசிக்குது சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்துச்சு. நாங்கள் வரல உசரிச்சுன்னு நினைக்கிறேன் தம்பியே, உசாரெலாம் ஆகக்கூடாது அது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாடை ஒரு வழியாக உள்ளே கொண்டு வந்துட்டேங்க. ஸோ ஜில்சோன் ப்ரோவும் சூப்பர் ப்ரோ அப்படியே இருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாடு உள்ளே வந்துருச்சு. ஸோ நான் வந்து ப்ரோ ஓப்பன் டோர் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கு பாருங்க ப்ரோ ஓப்பன் த டோர் அப்படின்னாரு. எங்கே ப்ரோ ஓப்பன் த டோரு, அவர் உடச்சி விட்டு சரி வெளியே வாங்க ப்ரோ இருட்டில் எனக்கு கண்ணு தெரியாது, யாருக்கும் கணிச்சு இருட்டில் யாருக்கும் கண்ணு தெரியாது, இங்கே இருக்கு பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சாரு. நானும் அந்த இடத்த பார்த்தேன், அப்புறமா தான் தெரிஞ்சு அங்கே தான் டோர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து இன்னொரு மாடு, இப்போ நான் வந்து உஷாராக அந்த டோர் வழியாக கூப்பிட்டு போயிட்டேன். கம் கம் ஹோல்டின் ஹோல்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை எடுத்துகிட்டு அப்படியே அந்த 2 மாடி உள்ளே கொண்டு போயிட்டு ப்ரீட் பண்ணி விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு என் கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த 2 மாடை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதான்டா தம்பி கேப்பு, 3 மாடு வந்துருச்சுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பே பே அப்படின்னு ஒரு சத்தம். நானே பண்ணுறேன் என்னடா இது ஆடு சத்தம் கேட்குது, ரைட்டு ஆடு வச்சு இன்னொரு ஃபார்மை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெள்ளாடை வந்து கூப்பிட்டு வந்துட்டேங்க. ஆனால் அந்த 3 மாடு வந்து உள்ளே வந்து பாவமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜில்சோன் ப்ரோ வந்து சொன்னார், ப்ரோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு கருப்பாடை போட்டு வச்சிருக்காரு, அவர் ஒரு கருப்பாடை போட நான் ஒரு வெள்ளையாடை உள்ளே போட
ரெண்டுத்தையும் பிரீட் பண்ணேன். ஒரு ப்ரௌன் கலரா கிரே கலரா, ஒரு கிரே கலர் குட்டியாடு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்னாச்சு, நைட்டு டைமுங்க, அதான் உங்களுக்கு சரியாக கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஜோம்பி வேற, இவன் வேற புறா முடிச்சுட்டு, டேய் எனக்கு ஒரு ஆடு குடுறா அப்படின்னு வரான். ஏண்டா டேய், நாங்கள் கஷ்டப்பட்டு ஆடை பிடிச்சி ப்ரீடு பண்ணி குழம்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணுவோமா, இவர் வந்து நாங்கள் வைக்கிற குழம்ப சாப்பிட்டு போயிடுவாராம். ஸோ என்ன ப்ரோ சர்ப்ரைஸ்ன்னு கேட்டால், கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ப்ரோ, ஒரு கோழி பண்ணையை உருவாக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. கோழி பண்ணையை உருவாக்கினாரு, சோறு போட்டார பாருங்கள், நான் தான் சோறு போட்டேன். கோழிகளுக்கு சோறு போட்டு வீட்டுச்சு வாழ்க்கை, கோழிகளுக்கு சோறு போட்டு வீட்டுச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சோறு போடுறதா முக்கியம், வளர்க்குறது முக்கியம் இல்லை, சோறு தானே முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், சோறு தானேங்க முக்கியம், சோறு முக்கியமாக என்னங்க முக்கியம் வாழ்க்கையில், சோறு தானே முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், வீடுஜி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, லெட் ஸ்லீப் அப்படின்னாரு. நானும் வந்து ஓகே லெட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்க ஆரம்பிச்சேன். நண்பர்களே, பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்தான் போல, நான் பார்க்கவே இல்லை. கொரட்டா கொரட்டா அப்படி ஒரு கோரட்டை, கர்ரு புர்ரு டுருன்னு சொல்லிட்டு கொரட்டை விட்டுட்டுருக்கான், ஒரே தலைவலி எடுக்கு. ஓகே கேஸ், ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் எழுந்தோன்னே ஜில்ஜோன் ப்ரோ வந்து, ப்ரோ எனக்கு பன்னிக்கறி சாப்பிடணும்னு இருக்கு ப்ரோன்னாரு. என்னது பன்னிக்கறியா ப்ரோ, அதில் சாப்பிடாதீங்க ப்ரோ அப்படின்னா, ப்ரோ கேமில் சாப்பிடணுன்னு இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. ஸோ நானும் வந்து ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, இப்போ நம்ம வந்து பன்னி ஃபார்ம் தானே பண்ண போகிறோம் அப்படின்னா, அவர் வந்து எஸ் யூ கட் மை பாயிண்ட் அப்படின்னாரு. நான் வந்து இன்னா பாயிண்ட்டுன்னு கேட்டேன், அவர் வந்து டபுள் மீனிங் நிறுத்திட்டார். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டு, ப்ரோ நான் இன்னா பாயிண்ட் ப்ரோன்னு கேட்டேன், நான் வந்து சீசர் டபுள் மீனிங் கேட்கேன், அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படியே. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்ட்டு, ப்ரோ என் ப்ரோ என்ன காலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வரும் ஃபன்னாக போச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டோம். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் பண்ணார். என்ன காரியம்னா, நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு பண்ணியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி மேய்க்கிறவனுக்கு வந்து நாலஞ்சு பண்ணி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி மேய்க்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு பண்ணி எப்படி கண்டுபிடிச்சா தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரே ஷாக்கிங், இங்கே பாருங்களேன் நான் சொன்னேன் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு பண்ணி கொடு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நானும் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம் ப்ரோ அப்படின்னா, அவர் வந்து நோ நோ நோ, கொஞ்சம் மேலே அந்த மலையில் ஒரு பண்ணி இருக்குது, அதை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு மலையை காமிச்சார். சரி, அங்கே ஒரு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருந்துச்சு, சோறு இல்லாமல் அங்கே பாருங்கள், டி டி டின். ஸோ இந்த பண்ணியை காப்பாற்றலாமேனு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டு, வாடா தம்பி தம்பி வாடா 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 செல்லக்குட்டி வாடா, உனக்கு நான் சோறு போகிறேன்டான்னு சொல்லிட்டு அண்ணன் சோறு போகிறேன்டா, நீ என்ன பீடிங்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணிக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வரைக்கும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த பண்ணிலாம் தொலை ரொம்ப பொறுமையாக வந்துச்சு, குட்டி பண்ணிங்க இது. ஸோ இப்போ தான் பிறந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் போல், பார்த்த சைஸை பார்த்துட்டே தெரியுது, கொஞ்சம் பாவமாக அப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. இங்கே ஒரு மாடு, ஸோ மாடு ஃபார்ம் மாதிரி உருவாக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மாடு தேவையில்ல, ஸோ இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துன்னு நினச்சவங்களேன் ப்ரீட் பண்ணிட்டு வளர்த்துக்கலாம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இந்த பன்னிக்குட்டியும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. சரி தம்பி வாடா தம்பி, அனந்த தம்பி வந்துட்டல, உனக்கு நல்ல பெரிய ஃபார்மாக போட்டு இருக்கிறதுலே பெரிய ஃபார்மாக பார்த்து உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஐடியா பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, இருக்கிற ஃபார்ம் தானே கொடுக்க முடியும், சும்மா ஒரு டைலாக் விடுவோமே, அப்போ தான் அந்த பண்ணியும் கொஞ்சம் ஒரு ஆனந்தமாக இருக்கும். நான் பேசுகிறது பண்ணி கிடைச்சா தெரியல, அங்கே நிந்திச்சாங்க பாருங்க, இவன் நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்னு சொல்லி அதுக்கு டவுட் வந்துச்சு. நான் வந்து தம்பி அதெல்லாம் உடனே தம்பி வாட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிட்டே போயிட்டு, டே தம்பி தம்பியா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அங்கே பார்க்க கேரட் கையில் வச்சிருக்கேன் பாரு, அண்ணன் உண்மையிலே உனக்கு கேரட் தான் தரும், அது ஓட ஆரம்பிச்சிச்சு, இவன் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வாடா வாட தம்பி பயப்படாதடா வாட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ அந்த பன்னியோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னி கேட் என்ட்ரன்ஸ், அது வந்து இங்கே இருக்கு போல. ஸோ ஒரு வழியாக அந்த பன்னியை வந்து கூப்பிட்டு, வாடாடே தம்பி இப்போ தாண்டா வீடியோ முடிய போகுது, உன்னை உள்ளே போட்டால் தாண்டா எனக்கு வீடியோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு மறுபடியும் இவர் ஃபீட் பண்ணாமல் விட்டுக்கார். நான் தான் வந்து எல்லா பன்னிகளுக்கும் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எவ்வளோ நல்லவன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க, மறக்காம கமெண்ட் வந்து வீடியோ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருங்க. ஓகேங்க, ஸோ இதோட நம்ம வந்து பார்த்துன்னு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி ஃபார்மு, மாடு ஃபார்மு, கோழி ஃபார்மு, கோட்டு ஃபார்மு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணாது ஒரு ரூயின்டு போர்ட்டலில் உண்மையான போர்ட்டலாக மாற்றி விட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பார்த்துட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய். மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.